திருச்சி அருகே காவல்துறை பாதுகாப்புடன் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட அக்கிரமிப்பு கடை மற்றும் வீடுகள் அகற்றம். பொதுமக்கள் எதிர்ப்பால் பரபரப்பு. திருச்சி கிராப்பட்டி எடமலைப்பட்டி புதூர் இணைக்கும் பாலத்தின் இடதுபுறம் உள்ள சர்வீஸ் ரோடு பகுதியில் வீடுகள் கடைகள் 8 அடிக்கு மேல் அக்கிரமித்து கட்டப்பட்டிருந்தன. இந்த அக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறையினரால் எச்சரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்டன. ஆனால் அக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருந்ததால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி உதவிக்கோட்ட பொறியாளர் ரவிக்குமார் தலைமையில் புக்லின் இயந்திரத்தின் உதவியுடன் அக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அக்கிரமிக்கப்பட்ட இடத்திற்கு சொந்தமான பொதுமக்கள் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு காவல்துறை பாதுகாப்புடன் அக்கிரமிப்பு அகற்றும் பணி துவங்கியது. இதில் 5 கடைகளும் 2 வீடுகளும் அகற்றப்பட்டன. அக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் வீரமணி, சாலை ஆய்வாளர் பரமசிவம் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் சம்பவத்தால் திருச்சி கிராப்பட்டி பாலம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.